உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இந்த வெறும் பயலுக்கு ஏழாம் பொருத்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு பலி குத்து பலிதே. இந்த பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டு போனானே, அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமே? என் பொண்ணு என் வார்த்தை மாதிரி இவங்க கூட தான் வாழ்வேன்னு புறப்பட்டு போனா. ஆனா இந்த ராட்சசன் என் பொண்ணு ஒழுங்கா வாழ விட்டானா? அவ கூட இவன் ஒரு நல்ல புருஷனா வாழ்ந்தானா சொல்லுங்க? என்னங்கய்யா சொல்லுதிய? கூட வச்சுக்கிட்டு என் பொண்ணு வாழ விடாம செய்தாயா? இவ பேருக்குதான் பொண்டாட்டி. பாத்தீங்களா, புருஷன் கூடவே இருந்துகிட்டு அந்த வீட்டுல இவன் வாழா விட்டியா இருக்கா? நீ இந்த ஊரோட பிரசிடண்ட், ஆனா பொண்ண பத்த தகப்பன் வயிறு எரிஞ்சு கண்ணீர் விட்டு சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையா? அவர் மக கழுத்துல நீ தாலி கட்டினாலும் அவளை பொண்டாட்டிய வச்சு நீ குடும்பம் நடத்தாம இருக்கியா? அண்ணாஜி, அவரு தான் அதை சொல்லுதாருன்னா அதை கேட்டுட்டு நீங்களே என்னையே கேள்வி கேட்குதிய? இதை பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே ரூம்குள்ளே தான் வாழுதான். நிதமும் நான் தானே அவள் கிளினிக்கு வண்டியில் வச்சு கூட்டு போகிறது கூட்டு வர்றது உருகாரவெல்லாம் பார்த்துட்டானே இருக்கானுவ. இதை விட நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ்கிறோன்றதை நிரூபிக்கிறது. அவரு தான் நாடகம் ஆடுதாருன்னா அதை கேட்டு நீங்களும் கூட சேர்ந்து ஆடுதிய? அருள் நாடகம் ஆடுதா? நானும் ஆடுதேன். இத்தனை வருஷமே நீங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, நான் நாடகம் ஆடுதுறான். அட்ட பாவி, பஞ்சாயத்து முன்னாடி இப்படி அப்பட்டமா பொய் சொல்லுத நீ? நாக்கு அழுகிடும். ஒரே ரூம்ல தங்கி ஒரே வீட்டுல வாழ்றது அது என்ன பெரிய வாழ்க்கையா அது? என் பொண்ணு கூட நீ ஒழுங்க குடும்பம் நடத்தினியா? என் பொண்ணு நெசமாவே பொண்டாட்டியா உன் கூட வாழ்ந்தாளா சொல்லு? சொல்லு, இந்த இருக்காங்கல்ல பஞ்சாயத்து ஆளுக, அவங்க முன்னாடி சொல்லு. செந்து ஊரம் மேல சத்தியமா சொல்லியா, என் பொண்ணு கூட நீ வாழுதியா? இந்த பாருங்க, இவன் என் பொண்ணு கூட வாழல, அவளை இவன் பொண்டாட்டியாவே பார்க்கல இன்னும். அதனால இந்த இருக்க என் பொண்ணு என் கூடவே அனுப்பிவே இங்க. இதான் என் பிராது. இந்தாருங்கய்யா, இது ரொம்ப பெரிய பிராது. ரெண்டு தரப்புலையும் தெளிவா விசாரிக்கணும். அவரு பிராது கொடுத்துருக்காரு, நம்ம பிரசிடண்ட் அதை இல்லைன்னு மறுக்கிறாரு. ஆக இது உண்மையா பொய்யாங்கிறது அந்த பொண்ணு வந்தா தான் தெரியும். எந்த பொண்ணு? உன் பொஞ்சாதி தான் சண்முகம். இப்பவே இந்த சபையில சாட்சியா சாட்சி சொல்ல வரும்படி டாக்டர் பரணிக்கு இந்த பஞ்சாயத்து ஆள் அனுப்புது. யாரையா போறத? ஐயா, நம்ம ஐயாவோட கார் இருக்கு, நானே போய் கூட்டு வந்துட்டா? சரியா, போய் வரசா கூட்டு வந்துடு. சரிங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.